நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹைதராபாத்தை சேர்ந்த அந்த பாதிக்கப்பட்ட பெண் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவி நேற்று முன்தினம் வழக்கம் போல காலேஜுக்கு போய்விட்டு வீட்டுக்கு ஒரு ஆட்டோவில் சென்றுள்ளார். ஹைதராபாத் புறநகர் பகுதியில் ஆட்டோ சென்று கொண்டிருந்த போது திடீரென நின்றுவிட்டது. அப்போதுதான் என்ன ஆச்சு என்று மாணவி கேட்டதற்கு, ஏதோ ப்ராப்ளம் போல தெரியுது, இப்போதைக்கு ஆட்டோவை எடுக்க முடியாது, அதனால வேறு ஒரு வண்டியில ஏற்றி அனுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஆட்டோவை நிறுத்திய அந்த இடத்திலேயே ஒரு வேனும் இருந்திருக்கிறது. வேறு வண்டிக்கு காத்திருக்காமல் உடனடியாக அந்த வேனில் ஏறி அனுப்பி வைத்தார். பிறகு தன்னுடைய ஆட்டோவை உடனடியாக சார்ஜ் செய்து கொண்டு அந்த வேன் பின்னாடியே சென்றிருக்கிறார். அந்த ஆட்டோ டிரைவர் ஏற்கனவே கஞ்சா போதையில் இருந்திருக்கிறார். அந்த வேனுக்குள் மூன்று பேர் இருந்திருக்கிறார்கள். பிறகு கட்கேசர் என்ற இடமும் வந்துள்ளது. அது ஒரு காட்டுப்பகுதி. ஏற்கனவே புறநகர் பகுதியில் வந்து கொண்டிருந்த நிலையில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு விரைவாக ஓட்டி வந்துள்ளனர். அப்போதே மாணவி சுதாரித்து வேறு ரூட்டில் வேன் செல்லுகிறதே என்று கேட்டுள்ளார். ஆனால் அதுவரை பதிலேதுமே சொல்லாமல் இருந்த அவர்கள் காட்டுப்பகுதிக்கு வந்ததுமே சரமாரியாக அடித்து வேனிலிருந்து வெளியே இழுத்துள்ளனர். அதற்குள் ஆட்டோ டிரைவரும் அங்கு வந்து சேர்ந்து விடவும் நான்கு பேருமே சேர்ந்து காட்டுப்பகுதிக்கு இழுத்துச் சென்று மாறி மாறி அந்த மாணவியை பலாத்காரமும் செய்துள்ளனர். அந்த பெண்ணின் டிரெஸ் முழுவதையும் பிடுங்கிக் கொண்டு அப்படியே விட்டுவிட்டு தப்பியும் சென்றுள்ளனர். அந்த வழியாக ஒரு பெண் சென்றபோதுதான் மாணவி டிரெஸ் இல்லாமல் இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போய் வேறு ஒரு டிரெஸ் கொண்டு வந்து தந்துள்ளார். பிறகு போலீஸுக்கு தகவல் சொல்லவும் போலீசார் விரைந்து வந்து பெண்ணை மீட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். அப்போது தீவிர சிகிச்சையில்தான் அந்த பெண் இருக்கிறார். உடனடியாக 10 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டன. அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவையும் ஆய்வு செய்து அதை வைத்து நேற்று முழுவதும் குற்றவாளிகளை போலீசார் தேடினார்கள். சம்பந்தப்பட்ட நாலு பேருமே அதே பகுதியை சேர்ந்த ஆட்டோ டிரைவர்கள் என்பதும் தெரிய வந்தது. இதில் முதல் குற்றவாளியை அந்த ஆட்டோ டிரைவரான ராஜு ஆவார். அவரது நண்பர்கள் சிவா, பாஸ்கர், நாதன் போன்றோர் ஏற்கனவே அந்த பகுதியில் பரிச்சயம் என்பதால் விடிய விடிய தேடுதல் வேட்டையும் நடந்தது. இதில் ராஜு முதலில் சிக்கினார். அப்போதுதான் ஏற்கனவே நான்கு பேர் இல்லாமல் வேறு இரண்டு பேர் இதில் சம்பந்தப்பட்டதும் தெரிய வந்தது. அவர்கள் பெயர் ரமேஷ்குமார் என்பதும். இதையடுத்து மொத்த பேரையுமே போலீசார் நேற்று காலை கைதும் செய்தனர். கைது செய்யப்பட்ட ஆறு பேருமே எண்ணம்பேட்டை என்ற கிராமத்தை சேர்ந்தவர்கள். ஆறு பேருமே ஆட்டோ டிரைவர்கள் தான். இதில் ஒரு டிரைவர் பொண்ணுக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமானவர் என்பதால் இது திட்டமிட்டு நடந்த பலாத்காரம் என்றே கருதப்படுகிறது.